என் உயிரோடும் உணர்வோடும் உடலோடும் கலந்திருக்கிற அன்னை தமிழுக்கு எனது புரட்சி வணக்கங்கள். தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக 13 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே ஒரு மாற்று அரசியல் புரட்சியை செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி 2வது முறையாக நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. வாக்கு என்கின்ற அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வுரிமை கேட்டு நிற்கிற நாம் தமிழர் கட்சி இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அண்ணன் சீமானினுடைய தம்பிகளிலே எத்தனை தம்பிகள், கோனார் வீட்டு தம்பிகள், செட்டியார் வீட்டு தம்பிகள், பல்லர் வீட்டு தம்பிகள், வன்னியர் வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது. அப்படித்தான் என் உறவுகளே, இந்த தம்பிகளில் எத்தனை தம்பிகள், தேவர் வீட்டு தம்பிகள், தேவேந்திர வீட்டு தம்பிகள், பல்லர் வீட்டு தம்பிகள், பறையர் வீட்டு தம்பிகள், படையாட்சி வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உறுதியாக தெரியும், இந்த தம்பிகள் எல்லாம் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். ஏன் இந்த தம்பிகள் எல்லாம் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள்? இவன் ஏற்றிருக்கக்கூடிய தலைவன் மேதகுவே பிரபாகரன். உறவாய் ஏற்றிருக்கக்கூடிய அண்ணன் என் அண்ணன் செந்தமிழன் சீமான். சாதி கடந்து மதம் கடந்தவன் மட்டும்தான் நாம் தமிழர் என்கின்ற இந்த களத்திலே பயணிக்க முடியும். அதனால தான் நான் அறுதியிட்டு சொல்லுகிறேன், இந்த பிள்ளைகள் எல்லாம் தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் என்று. வாக்குகளை செலுத்துவதற்கு முன்னால யாரெல்லாம் இந்த களத்தில் இருக்கிறாங்கன்னு பாருங்க. அன்னை சு வெங்கடேசன் கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த மதுரை பாராளுமன்ற தொகுதியில இந்த மக்களுக்கான சேவைகளாக அவருடைய கடமைகளை என்ன செய்தார் என்பதை பட்டியலிடணும்னா அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கையை கையில் வச்சுக்கிட்டு ஒன்னு ஒன்னா சொல்லணும். 2019 எந்த தேர்தல் அறிக்கை உங்ககிட்ட கொடுத்தாங்களோ அதை கையில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதையெல்லாம் நான் செஞ்சேன், இதையெல்லாம் நான் சாத்தியப்படுத்தினேன், நான் சாதனை படைத்தேன்னு பேசிட்டு அடுத்த 5 ஆண்டும் கொடுத்தா நான் என்ன செய்வேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு கூட்டணிங்கிற பேரில் வாக்குகளை எப்படி அறுவடை செஞ்சுட்டு போகலாம்? அதிலும் கொடுமையிலும் கொடுமையான விஷயம் அண்ணன் சு வெங்கடேசன் பதிவு பண்ணுறாரு, கீழடியிலே கிடைத்த நாகரிகம் திராவிட நாகரிகம்ங்கிறார். 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழையா திராவிடம், கீழடி சொல்லுகிற தமிழர் இன வரலாறு, தமிழர் இனத்தின் வயது என்பது 2500 ஆண்டுகள். அந்த 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நாகரிகத்தை சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் நாகரிகம் சொல்லியிருந்தா கூட ஏத்திருந்திருக்கலாம். கேவலம் திமுகவினுடைய கூட்டணியிலே ஒரு திராவிட கட்சியை அண்டி பிழைக்கிறோம் என்பதற்காக தமிழருடைய நாகரிகத்தை சு வெங்கடேசன் அவர்கள் திராவிட நாகரிகம். அந்த பக்கம் அன்னை மாஃபா பாண்டியராஜன், சரி அவராவது ஒரு தமிழராக இதை தமிழர் நாகரிகம் சொல்லுவார் பார்த்தா, அவர் சொல்றாரு இது பாரத நாகரிகம், பாரத பண்பாடு. 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழையா பாரதம், அப்ப யாரும் தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம் என்று சொல்ல வாய் கூசுகிறது. ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகள் மட்டும், அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும் தான் சொன்னார் கீழடி நாகரிகம், தமிழர் நாகரிகம் என்று. புரிந்து கொள்ள வேண்டும், யார் உனக்கானவன் என்பதை. நீ திராவிடனா தமிழனா அதை முதல்ல உறுதி செய், அப்புறமா தேர்தலில் போய் வாக்கு செலுத்தலாம், அப்புறம் போய் வாக்கு செலுத்தலாம். திராவிடம் என்கின்ற திருட்டு சொல்லுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு பாரு. 600 ஆண்டுகளுக்கு மேலாக உன்னை ஆண்டு அனுபவித்து ஆட்சி செஞ்சிட்டான். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி சொல்லுகிறது, இது தேர்தல் அல்ல, அது மற்றவர்களுக்கு, இது போர், தமிழ் தேசியத்திற்கான போர்.
மற்றவனு சொல்லுவான் அரசியல் போர் அப்படின்வா. ஆம், அவர்களுக்கெல்லாம் இது அரசியல் போர். ஏன் தமிழர்களுக்கு மட்டும் இது அரசியல் போர் அல்ல, அதையும் தாண்டிய போர். ஏனென்றால் இது உன் இனத்தின் விடுதலைக்கான போர். ஏன் இங்க மட்டும் இனத்தின் விடுதலைக்கான போர்? கேரளாலையும் தேர்தல் நடக்குது, அவனும் அதை போராக தான் பார்க்கிறான். ஆனால் கேரளாவில் போர் நடக்கிறது ஒரு மலையாளிக்கும் இன்னொரு மலையாளிக்கும். பினராயி விஜயனோட போட்டி போடுகிறவர் ஒரு மலையாளியாகத்தான் இருப்பார், அவங்களுக்கு அது அரசியல் போர். அப்படித்தான் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் நடப்பது போர், அரசியல் போர். ஏன் ஆந்திரால ஒரு தெலுங்கனும் இன்னொரு தெலுங்கனும் போர் செஞ்சுக்கிறான், அதனால அது அரசியல் போர். அப்படித்தான் கர்நாடகாவிலும் சித்தராமையாவும் எடையூரப்பாவும் போர் செய்கிறார் என்றால் அது அரசியல் போர். ஏன்? அவரும் கன்னடர், இவரும் கன்னடர். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிற மொழியாளனோடு நீ செய்கிற போர். ஆகவேதான் சொல்லுகிறேன், நாம் தமிழர் தொடுக்கிற போர் என்பது இன விடுதலை போர். புரிஞ்சுக்கோ, இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, இந்தியா முழுவதும். ஆனால் உன் நிலத்தில் மட்டும்தான் உன் ஒரு இனத்தான் இன்னொரு இனத்தானோடு தேர்தல் நிற்கிறான். வேற எங்கேயாவது காட்டு, வேற எங்கேயாவது இருக்குதான் சொல்லு. இந்திய நிலப்பரப்பிலே மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் மாற்று மொழி பேசக்கூடியவர்களோடு யுத்தம் செய்கிறது என்றால் அது இந்த நிலப்பரப்பில் மட்டும்தான். அப்ப எந்த அளவிற்கு நாம் வீறு கொண்டு எழணும், தமிழர்களாக எழணும், தமிழ் தேச இனமாக எழணும் அப்படின்னு புரிஞ்சுக்க. எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்னதை முன்னிறுத்தி தான் நாங்கள் அரசியல் செய்கிறோம். சாக பயந்தவன் தரித்திரனாகிறான், சாக துணிந்தவன் மட்டுமே சரித்திரமாகிறான். அப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்கள் இடத்துல வந்து நிற்கிறோம். இன்னைக்கு கூட்டணின்றான், அவனுடைய கொள்கை தத்துவங்கள் எல்லாம் மறைச்சிட்டான், கூட்டணிங்கிற பேரில் சேர்ந்துக்கிட்டான். அங்க என்ன நடக்குதுன்னா, பாரதிய ஜனதா ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குது. இதுல எந்த தேர்தல் அறிக்கையை நீங்க சாத்தியப்படுத்த போறீங்க? ரெண்டையும் கலந்தா எப்படி? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ண போறீங்களா? தேர்தலுக்காக கூட்டணி அமைத்து இரண்டு சீட்டு மூன்று சீட்டுகளுக்காக எங்களை கொண்டு அடமானம் வைக்காத கட்சியில் நானும் என் தம்பிகளும் அண்ணன் சீமானோடு நிற்கிறோம். எங்களுக்கென்று ஒரு தனித்த அரசியல். எத்தனை தேர்தல் வந்தாலும் சரி, திராவிட தேசிய கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தனித்துவத்தை கொண்ட கட்சியை இன்னைக்கு எப்படி சிதைக்கிறான் பாரு. வளர்ந்துகிட்டே வர்றான், வளர்ச்சி அடைந்துகிட்டே இருக்கான். 1% 4% ஆச்சு, 4% 7.5% ஆயிருச்சு, வளர்ந்துகிட்டே இருக்கான். பாராளுமன்ற தேர்தலில் இன்னும் பல ஒடி தவிர்வான். அப்ப என்ன பண்றான்? சின்னத்தை புடிங்கிட்டான். நாங்கெல்லாம் மலை வெள்ளத்தில் சென்னையிலையும் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் மக்களுக்கான சேவை செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் எங்களுடைய சின்னம் பறிபோனது. ஏனென்றால் நாங்கள் சின்னங்களுக்காக வந்தவர்கள் அல்ல, நாங்கள் தேசிய இனத்தின் எண்ணங்களுக்காக வந்தவர்கள், என் மக்களுக்காக வந்தவர்கள். எங்கள் மக்களுடைய துயர் துடைக்க சென்ற நேரத்திலே எங்களுடைய விவசாய சின்னம் களவு போனது. ஆனாலும் எதை கொடுத்தாலும் நாங்கள் அதை சின்னமாக கொண்டு போய் எங்கள் மக்களினுடைய மனதிலே எண்ணமாக மாற்றுவோம் என்கின்ற உறுதி மட்டும் எங்களிடத்திலே திடகாத்திரமாக இருந்தது. இன்னைக்கு கடைசியில் பாருங்க எப்படிப்பட்ட சின்னத்தை கொடுத்துருக்கிறான்னு. எங்க சின்னத்தை வச்சுதான் எந்த தலைவனாக இருந்தாலும் ஓட்டு கேட்கணும். அது உலக தலைவராக இருக்கட்டும், தேசிய தலைவராக இருக்கட்டும், திராவிட தலைவராக இருக்கட்டும்,
உனக்கு ஓட்ட கேட்கணும்னாலே ஏன் சின்னத்தை புடிச்சுதா நீ ஓட்டு கேட்கணும். எப்பயுமே இந்த ஒளி வாங்கி ஒளி பெருக்கெல்லாம் வச்சோனே சரி பண்றப்ப செய்வான். மைக் டெஸ்டிங் 1 2 3 மைக் டெஸ்டிங். அதே தான் என் தாய் தமிழ் சொங்கு சொந்தங்களிடத்திலே நான் கேட்கிறேன், ஒரே ஒரு முறை இந்த மைக்கை டெஸ்ட் பண்ணிருங்களேன். மைக் டெஸ்டிங் ஒரு தடவை, ஒரே ஒரு முறை இந்த பிள்ளைகளை கொண்டு போய் அந்த அரியணையில் உட்கார வச்சு பாரு, அப்பதான் தெரியும் நீ இதுவரைக்கும் எதையெல்லாம் இழந்தாய். அப்பதான் தெரியும் சொந்த நிலத்துக்குள்ள அடிமைகளாக ஏதிலிகளாக அனாதைகளாக நிற்கிற அன்னை தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. தேர்தல் ஆணையம் விலை போச்சு, பாஜகவுடைய பாசறையாக மாறிவிட்டது. இங்கே காவல்துறை ஆளுகிற திமுகவினுடைய ஏவல் துறையாக மாறி போயிருச்சு. இதையெல்லாம் தாண்டி உங்கள் பிள்ளைகள் என் மக்களை உங்களை தமிழ் தேசிய இனத்தினுடைய குடிகளை நம்பித்தான் நிற்கிறோம், நிற்போம். வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை களத்தில் நிற்போம். வாழ்வது நாமாக எவ்வளவு பெரிய தத்துவங்களை எல்லாம் எடுத்து வச்சாலும் என் மக்களிடத்தில் எடுபடல. ஏன் அப்படிப்பட்ட அரசியலை உள்வாங்கவில்லை என்றால் அரை நூற்றாண்டு காலமாக அரசியல் அந்த அளவிற்கு இங்கே கேடுகட்டு இருக்கிறது. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது, அரவிந்த் கெஜ்ரிவாலை நீங்கள் காழ்ப்புணர்ச்சியோடு கைது செய்திருக்கலாம், ஆனா அது சர்வதேச அளவில் இந்திய திருநாட்டிற்கு இந்த பாரதத்திற்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் என்பதை அறிவிச்சிருந்த பெருமக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஜெர்மன் பேசுறான், ஐநால பேசுறான், யாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது. எல்லாரையும் அடக்குமுறையால் ஒடுக்குவது, எண்ணெயை சோதனை போடுவது, சின்னத்தை பறித்துக் கொள்வது, எப்பேறுபட்ட ஒரு களவாணித்தனத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. இந்த களத்தில் நிற்கிற போது நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். அம்மையார் கனிமொழி வந்து தூத்துக்குடியில் நிற்கிறாங்க. தூத்துக்குடியில் நிற்கக்கூடிய கனிமொழி ஏன் நீங்கள் தான் 5 வருஷம் அங்கேருந்து உழைச்சிட்டீங்கல்ல, நீங்கள் 5 வருஷம் சரியாக பணி செய்திருந்தா நீங்கள் வேறு தொகுதியில் தானே நிற்கணும். இதுவரைக்கும் எங்கே மக்கள் சேவை இல்லையோ அங்கே தானே நிற்கணும். நின்ன 5 வருஷம் இருந்து நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அதே இடத்துல அம்மையார் கனிமொழி நிற்பாங்க அப்படின்னா, இங்கே அப்படி இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்றாண்டு ஒரு வேட்பாளர், சென்ற தேர்தல் ஒரு வேட்பாளர், இந்த தேர்தலில் வேறு வேட்பாளர், மொத்தம் 40 தொகுதி, 20 ஆண்கள் 20 பெண்கள். ஆணுக்கு நிகர் பெண் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். எல்லா கட்சிக்கும் வேட்பாளர் இருப்பாங்க, சின்னம் இருக்கும். ஆனா இங்க எங்க கிட்ட வேட்பாளர்கள் 40 பேர் இருந்தும் சின்னம் இல்லாம வச்சிருந்தாங்க. ஆனால் எவனெல்லாம் சின்னம் வச்சிருந்தானோ அவனுக்கு எல்லாம் வேட்பாளர் இல்லை. சீமானும் சீமானின் தம்பிகளும் சொல்லுகிற அரசியல், செய்கிற அரசியல் ஒரு தனித்துவமான அரசியல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என் ஆத்தாலும் அப்பனும் என் தாத்தனும் பாட்டனும் செய்த வரலாற்று பிழை, அரசியல் பிழைக்காக தான் அவர்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இன்று தெருவிலை நின்று முழங்கக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது. திரை கவர்ச்சி. இன்னைக்கு ராதிகா நிற்கிறாங்க விருதுநகர்ல, எதை நம்பி? திரை கவர்ச்சி. இந்த திரை கவர்ச்சிக்கு நமக்கு வாக்கு உழுகுங்கிற நம்பிக்கை. ஏன்னா முந்தானேத்து வரைக்கும் இந்த மக்களை பற்றி கவலைப்படாத, அந்த தொகுதி யாருக்கும் சம்பந்தம் இல்லாத தொகுதி என்கின்ற முறையிலே இருந்த ராதிகா சரத்குமார் இன்னைக்கு நிற்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளா என்பதை பாருங்க. ஒட்டுமொத்த 40 தொகுதியிலும் மக்கள் ஆராய்ந்து அறிந்து பிறகு வாக்கு செலுத்துங்க. பணம் கொடுக்க வர்றவங்க கிட்ட எதுக்காக இந்த பணம் எனக்கு கொடுக்கப்படுதுன்னு ஒரே ஒரு முறை கேட்டு பாருங்க. அவரிடத்திலே உண்மையான ஒரு பதில் வந்துருதான் பாருங்க.
என் வீட்டுக்கு மட்டும் இவ்வளவு ரூபா, இந்த தெருவுக்கு இவ்வளவு ஆகுது, இந்த இந்த தொகுதிக்கு மட்டும் இவ்வளவு ஆகுது, அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இத்தனை லட்சம் கோடி ஆகுது, இந்த கோடிகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேளுங்க. என்றைக்காவது கேட்க முடியுமா அப்படி? அப்படிலாம் இல்ல, கரெக்டா கேட்கறது. என் வீட்டில் அஞ்சு ஓட்டு, நாலு ஓட்டுக்கு தான் பணம் கொடுத்துருக்கிற, இன்னொரு ஓட்டுக்கு கொடுக்கல, எவ்வளவு பெரிய நியாயம் பாரு. விரட்டி விரட்டி கேட்கறது. ஆறு ஓட்டு இருக்கு என் வீட்டில், நாலு ஓட்டுக்கு தான் கொடுத்துருக்க, இன்னும் ரெண்டு ஓட்டு இருக்கு, நான் அந்த ஓட்டு அட்டையை வாக்காளர் அட்டையை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா தெரிகிறது. இன்னைக்கு திமுக அதிமுக பணம் கொடுக்குறாங்கல்ல, அந்த யாருக்கிட்ட கொடுத்து பணம் கொடுக்கறாங்களோ அந்த குடும்பம் முதற்கொண்டு அதிமுக காரன் தான், திமுக காரன் தான், ஆனாலும் தன் சொந்த கட்சிக்கு காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறான். முதல்ல எடுத்த உடனே அவன் வீட்டுக்கு எவ்வளவு இருக்குதுங்கிறத எடுத்து வச்சுட்டு தான் இன்னைக்கு வாக்கு செலுத்துறான். அப்படிப்பட்ட இழிநிலையில ஓட்டை விற்கக்கூடிய, வாக்குகளை விற்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு நாம போயிட்டோம். அப்ப இந்த இடத்துல இருந்து நம்முடைய அறியாமையை, நம்முடைய அரசியலை எப்படி எடுக்கணும், எப்படி செலவழிக்கணும், எப்படி அதை லாபகமாக கைப்பற்றணும்னு நினைக்கணும். கருணாநிதி இந்த நிலத்திற்கு என்ன செஞ்சார், ஜெயலலிதா இந்த நிலத்திற்கு என்ன செஞ்சார், அவர்கள் இருக்கும் போதே கலட்டாத கலட்டை இப்பொழுது அவருடைய பிள்ளைகளோ அவருடைய வாரிசுகளோ செய்வார்களா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய சின்னமான, நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமான மைக் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய அன்பு தங்கை முனைவர் சத்யா தேவி அவர்களுக்கு மைக் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை கொடுங்கள். அந்த அங்கீகாரம் நீங்கள் அழுத்துகிற ஆள்காட்டி விரலில் இருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி உங்களுடைய ஆள்காட்டி விரலால் அழுத்தக்கூடிய அழுத்தம்தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்திய ஒன்றியத்தை அசைக்கும் உங்களுடைய குரலாக சத்யாதேவி பாராளுமன்றத்தில் இருப்பார். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை, நாம் தமிழர். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஷாகின் ஃபாத்திமா அவர்கள்